हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कुक फूड। இன்னைக்கு நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி வாழைக்காய் பொடிமாஸ் செஞ்சு காட்ட போறேன். பட் இதுல ஒரு மசாலா அரைச்சு போட்டு எப்படி இதோட டேஸ்ட இன்னும் கூடுதல் ஆக்கறதுங்கறத செஞ்சு காட்ட போறேன். அதனால இந்த ரெசிபி வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்களும் ஒரு நல்ல டேஸ்டான வாழைக்காய் பொடிமாஸ் செய்யலாம். இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணிட்டு நல்லா ஆவியில 80% வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்ல பெரிய ஓட்டைகளா இருக்கிற பகுதியில வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே வேக வச்சிருந்தா இந்த மாதிரி நல்லா துருவ வராது. அதனாலதான் 80% வெந்தா போதும் அப்படின்னு சொன்னேன். பெரிய ஓட்டைகள் இருக்கிறதுல ஏன் துருவ சொன்னேன்னா, அப்பதான் நம்ம தாளிக்கும் போது உதிரி உதிரியா கிடைக்கும், இல்லனா கட்டி கட்டியா ஆயிடும். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மோஸ்டர்லா சீஸ் மாதிரி துருவல் கிடைச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வாழைக்காயும் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்து மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்திரலாம். ஒரு மிக்சி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு. நான் இன்னைக்கு 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப எனக்கு காரமா இருக்கிற மிளகாயா இருக்கிறதுனால நான் 2 மட்டும்தான் எடுத்திருக்கேன். காரம் இன்னும் கூடுதலா வேணும்னா இன்னும் 1 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில தண்ணி ஊத்தாம கொரகொரப்பா அரைச்சுக்கணும். மிளகாயும் பூண்டும் நல்லா நொறுங்கி இருக்கணும். தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊத்தி சட்னி மாதிரி அரைச்சிடாதீங்க. ஓகே, அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதுல உளுத்தம்பருப்பு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இத சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய்த்தூள் வந்து நம்ம ஆட் பண்றதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, வாழைக்காய் கொஞ்சம் வந்து கேஸ் பிடிக்கும். அதனால பெருங்காய்த்தூள் பூண்டு ஆட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு அந்த கேஸ் ட்ரபிள் எதுவும் வராது. பெருங்காய்த்தூள் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயமும் வாழைக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த மசாலா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ மசாலாவும் வாழைக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வாழைக்காய் பொடிமாஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பதான் உப்பு எல்லா பக்கமும் கலந்து வரும், இல்லைன்னா அங்கங்க திட்டு திட்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இத வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிருங்க. அப்பதான் வாழைக்காயும் மசாலாவும் நல்லா வெந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஸ்மெல்லுங்க. இதுல கடைசியா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு
பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு இந்த வாழைக்காய் ஒன்றுமே பண்ணாது. இப்போது சூப்பரான வாழைக்காய் மசாலா பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிங்கன்னா இனிமேல் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஓகே, இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.